பரவாயில்லையே இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குது. இத நம்ம ஆளுங்க பாத்துருந்தானுங்கன்னா அசோகவனத்தை ஆஞ்சநேயர் அழிச்ச மாதிரி அழிச்சிருப்பானுங்க. யாரு அது இந்த காட்டுக்குள்ள? அச்சோ பொண்ணுதான், நான் ஜலமண்டலம்னு நினைச்சேன். ஆமா, நீ எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த? தனியா வந்தனா? இது எங்க இடம் தானே? உங்க இடமா? அதான பார்த்தேன். இதுவே எங்க ஆளுக இடமா இருந்தா சென்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்துருப்பானுங்க. ஆமா, உன் பேர் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மா, கொஞ்சம் வா பக்கம்மா. ஐயோ வெக்கம்மா. எதுக்கு நான் கூப்பிட்டேன்? இதுக்குதான், இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும். இதுவா, அந்த பக்கம் மானாவே வளைஞ்சு கிடக்குதே. அப்ப வா போய் புடிக்கலாம். ஐயோ தொட்டுட்டா தொட்டுட்டா தொட்டுட்டா. தொட்டா எங்க ஜாதி வழக்கப்படி என் கைய யாராவது தொட்டாங்கன்னா அவங்கதான் என் புருஷ. நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத, லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க. அவன்லாம் ஒரு புருஷன் ஆக முடியுமா? அர்த்தம் இல்லாத சட்டமா இது. இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல நானும் கூப்பிட்டுமா? உன்ன பாக்கவே பயமா இருக்கு. இது உங்க ஆளுங்க வேறையா? அங்க ஒரு ஜோடி பட்னியில் இருக்குது, அதுங்களுக்கு இந்த பணத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாட்டா, உன்ன மாதிரி பொண்ணை எல்லாம் விட்டுற முடியுமாமா? அப்பவா எங்க அங்க பாருங்க. ஐயோ ரங்கா போயிட்டியா? ராத்திரியே சொன்னா புலி எலும்ப திங்காதுன்னு, இப்ப நாய் திங்குலேயாப்பா. எங்க இருந்தீங்க? அங்க பாருங்க. அதோக்கே ரங்கா, என்ன சாகுறானே? இதெல்லாம் உன் எலும்பு இல்ல, அழுதுட்டு இருக்கோம். இது மனுஷ எலும்பா? மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்கான். எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கப கபகன்னு தின்னுட்டு போயிடுறது. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏது இவ்வளவு பழம்? காட்டுக்குள்ள போன மானா வாரியா முளைச்சு கிடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன். தின்னுங்க. ஆமா, பழம் காட்டுல கிடைச்சதுன்ற, இந்த தட்டு எங்க கிடைச்சது? எவனோ எனக்கு முன்னால பிச்சை எடுத்து போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. பேசாம நம்ம மூணு பேரும் ராமர் லட்சுமணர் சீத மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா நம்மளை பிடிச்சாலும் 16 வருஷம் தான். என்ன குரங்கு ஒண்ணு இல்ல, அது நம்ம ஒத்தாப்பிட்டு இருக்கு. தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம். யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு. ஒன்பது வருஷம் கூட்டம் வருது. இந்த ஆளு எங்க பொண்ண மைக்கு காட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. அதுக்காக என்ன செய்ய போறீங்க? அதனாலதாங்க உங்களை எல்லாம் காட்டு தலைவங்க கூட்டிக்கிட்டு பாப்புறோம். இவர என்ன செய்ய போறீங்க? இவர பல்லக்களை தூக்கிட்டு போறோம்ங்க. உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறோம்ங்க. இவர மட்டும் எதுக்கு பல்லக்களை தூக்கிட்டு போறீங்க? எங்க ஜாதி வழக்கப்படி, எங்க கொலை வழக்கப்படி காட்டு மாப்பிள்ளை பல்லக்களை தாங்க தூக்கிட்டு போவோம். என்ன மாப்பிள்ளையா? ஆமாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? காட்டு மாப்பிள்ளை தூக்கி பல்லக்களை வைங்கடா. இருப்ப வர்றேன். இருங்க போறேன். நல்லா பாத்து தூக்கிட்டு போங்கடா, கீழே போட்டுறாதீங்க. பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். ஏன் எங்களை கொண்டு வந்து இப்படி கட்டி போட்டு சிரிக்கிற? இவ எங்க பொண்ணு மல்லம்மா மேல கைய வச்சுட்டான். எங்க குல வழக்கப்படி அவளை தொட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அடடா, இது எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கைக்கு கிளவுஸ் போட்டு தொட்டிருப்பேன். காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தொட்டதை எங்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டுல பொண்ணை தொடறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போறேன்? ஏ ரெக்கத்திலையா, கட்டிக்க முடியாத என்ன பண்ணுவேன்? உங்க மூடு வரைக்கும் தோலை உரிச்சு உப்பு கண்ண மாட்டுறேன்.
ஏம்பா இவங்க எல்லாம் திருந்திட்டு சொன்னாங்க இன்ன திருந்தவே இல்லையா நம்ம குல வழக்கப்படி அசோக் அசோக் குப்பை தொட்டுதானே வரா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல நாளை காலையில சூரிய உதயத்துல உங்க மூணு பேரையும் வெட்ட போறேன் ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால வெட்டினா கத்தி வெட்டாதா பேசாத பின்ன பாடவா கல்யாணமா கத்தியா ரங்கா சும்மாடா இவன் வேற கத்துறா நீ வேற கத்துற என்னடா உசு பேசாம அந்த பொண்ணை கட்டிக்கிறியா நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கிறோம் என்னது விளையாடுறியா நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போறதுக்கு வாழ்நாள் பூராவும் அந்த காட்டு பொண்ணு கூட பலியாகணுமா எப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா சும்மா இருப்பா முடியுமா முடியாதா முடியாது முடியாதா ஆமா நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்துங்க ஆமாப்பா ரொம்ப நேரம் எனக்கு அவுத்து சொல்லுப்பா இல்லப்பா சரிப்பா நாளை காலையில இவங்க மூணு பேருடைய தலையையும் வெட்டிடுங்க இவனுடைய ஏரலை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க ஏப்பா என்ன முனியாண்டி விளசம் நடத்துறீங்க சொன்ன கேப்பா இந்தப்பா ஏப்பா தடிச்சால ஏ குப்பை தொட்டி தலையா என்ன என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்துடு என்ன அப்படி பாக்குற நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒண்ணு மாறாது நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி போ இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுற போமா அந்த ரிப்பீட்டர் கொஞ்சம் லெப்ட்ல போடு நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாயா டைரக்டர் சார் கேமரா எங்க சார் வைக்கலாம் நேரம் மார்வாடி கடைகள் கொண்டு போய் வையா ஏன் அப்படி சரிச்சுக்கிறீங்க இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல ஆமா இவங்க எல்லாம் யாரு சார் நடிக்க வந்தவங்க சார் அது எனக்கு தெரியாதா நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாமியார்கள் இவ்வளவு தானா கூப்பிடி அந்த புடைச்சன் மேனேஜர் விளக்கண்ணையா இருக்கான் டைரக்டர் சார் கூப்பிட்டீங்களா எத்தனை பேர் ஐயா வந்திருக்காங்க பத்து பேர் தான் சொன்னீங்க அது நேத்திக்கு இன்னைக்கு மூணு பன்னெண்டு பேர் வேணும் படத்தை கொஞ்சம் ரிச்சினல் சார் செய்ய விடுங்க ஐயா என்ன செய்வியோ ஏது செய்வியோ இன்னும் ரெண்டு பேரை கொண்டா ரெண்டு நிமிஷம் போடுங்க இதை கொண்டு வர்றேன் மூணு பிடிச்ச டைரக்டர் மாட்டிக்கிட்டேன் ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் ஏம்பா பஞ்சு கொட்ட வாலிபன் ட்ரம் டான்ஸுக்காக போட்ட செட் அதே அதை ஏறிட்டு என்ன பண்றீங்க நாங்க ட்ரம் டான்ஸ் ஆடலாம்னு பாக்குறோம் சும்மா இருப்பா நாங்க ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறோம் வேடிக்கை பார்த்தது போதும் நடிக்கலாம் வாங்க இப்ப நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா ஆமா அப்ப வாட நடிப்போம் வாங்க ஏம்பா சாமியார் வேஷம் எடுத்து போடுறீங்களா என்ன பார்த்து வெளியே வந்தது சாமியார் வேஷம் இப்ப அந்த வேஷம் தான் எனக்கு தேவை சரி சரி எவ்வளவு பணம் கொடுப்பீங்க என்னப்பா ஆரம்பத்திலே பணம் கேக்குறீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருவீங்களே நாங்க யாருக்கிட்ட கேட்போம் என்ன நம்ப மாட்டீங்க ஒரு இந்த நூறு ரூபா இருக்கு ஆளுக்கு ஐம்பது ரூபா எடுத்துக்கோங்க நீங்க யாருங்க நான் தான் புரொடக்ஷன் மேனேஜர் ஓ அதான் இந்த மாதிரி கார்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களா நேரே டிரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க என்னது நர்சிங் ரூம்கா டிரெஸ்ஸிங் ரூம் போய் டிரெஸ் மாத்திக்கிடுங்க சரி சரி மறைஞ்சுக்கிறதுக்கு துணியும் ஐம்பது ரூபா பணமும் கொடுக்குறீங்களே சீக்கிரமா கட்ட போறாரு இந்த வேஷத்துல அசல் சாமியார் மாதிரியே இருக்க நீ என்ன உப்பா மாதிரியா இருக்க வேஷமெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா ஒரே அரிப்பு கேஷா இருக்கு அரிப்பு தாங்க முடியல ஆமா இந்த வேஷத்துல நம்மள நம்புவாங்களா ஏன் நம்ப மாட்டாங்க இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் வேஷம் போடுறான் நம்ம வேஷம் போட்டா நம்ப மாட்டாங்களா ஏய் எனக்கு ஒரு ஐடியா என்ன இதே வேஷத்துல கம்பியை நீட்டிடுவோமா ஜெய் வாடால வைரவி ஜெய் ஜெகதி மூஞ்சில முடி வருது மணி இத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு சார் வேஷம் போட்டத ரெண்டு பேர் ஓடி போயிட்டாங்க வேற ரெண்டு ஆளா போடியா வேற ரெண்டு ஆளா போடலாம் சாமியார் டிரஸ் ஓட ஓடி போயிட்டாங்க வேற டிரஸ் இல்லையே Oh my god! I am moved out! Pack up! Pangalam undagattum undagattum magalam. Samiyaru? Samiyaru? Vandha vishayam? Indha veettil... Aani edukku podiya? Chhe! Puthira bhagyam idam maari vittadaga oru vaasani varugirade. Aamaam, adu ketta vaasani aayittu. Thu thu. Swamigale amarangal. Jai Jagadeep! Kundaya namaha. Swamigale, enakku ore oru paiyan. Indha veettile vela paathra rendu velakaaran naayinga. நகைக்க ஆசைப்பட்ட அந்த நாயை என் புள்ளைய கடந்துட்டு போயிட்டாங்க அந்த நாயிங்க சரி நீட்டுமா நாய் குலத்தையே இழிவுபடுத்தி விட்டாய் எத்தனை வாட்டி போய் சொல்லுவ நாய் நாயின மகனே உங்கள் வீட்டில் இருந்த அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள் அவர்களை திட்டாதே அவங்கள பத்தி தப்பா நீ வால்போ சொட்டிருக்கிற அதை ஆள் வச்சு கிளி இல்ல உடனே நீயே கிளிக்கிற
கிழிச்சிடுறேன். அவர்களை பத்தி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய், அதை உடனே வாபஸ் வாங்கிவிட்டு. வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி, என் மகனுக்கு கிடைக்கணும், நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். கவலைப்படாத, கதப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான். அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. வணக்கம். யார் நீங்க? ஒட்டர்மல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா, உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சார் இது, மகான்லாம் வந்திருக்காங்க இப்ப போய். மகான்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நாங்கள் தூடலும் இருப்போம், துரும்பிலும் இருப்போம், துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம். மகனே, மொட்டை மாடி எங்க இருக்கிறது? மொட்டை மாடி எதற்கு? யாகத்தை கொடுத்த வேண்டும். மொட்டை மாடியில் யாகமா? ஆமாம், அங்கிருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும். எது இது? கைலாசம் சுவாமி, மூணாவது மாடி மொட்டை மாடி. தாங்கள் போகலாம். சரி, வெளியூடு போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்க. சாரி, தீர்த்தம் தீர்ந்து விட்டது, நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன். வழிவிடுப்பா. ஜெய் ஜெகதீப். மங்களம் உண்டாகட்டும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? இவனை எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க. சாமியார் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க. அப்படியா? ஆமா, மேல வாங்க காட்டுறேன். தியானம் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க ரெண்டு பேரும் எங்க? தீர்த்து தீர்ந்து போச்சு இல்ல, கொண்டாடுறதுக்கு கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசம் போயிருப்பாங்க. அங்க பாருங்க. உனக்கு கராத்தே தெரிகிறதுக்காக அவ்வளவு பெரிய மாடியிலிருந்து என்னையும் முடிச்சு குதிச்சிய, கைகார முடிஞ்சா நீ குடிச்சா ஒப்ப குடுப்பானா? ஓய், நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம். பரவாயில்லையா? இதுக்கு அது பரவாயில்ல. அது சரி, அடுத்த டேர்னிங்ல குதிக்கணும். ரெடியாரு. இந்த ஓடுற லாரியில இருந்தா நீ குதிதா நான் வரல. ஜெய் ஜெகதீப். ஜெகதீப், என்னது விசில் சத்தம் கேக்குது? போலீஸ் விசில். நம்ம தான் முடிக்கிறாங்க. ஓடு ஓடு. ஜெய் ஜெகதீப். மகன்களாய், ஒர்க்ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3,983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி, கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப். நான் முற்றம் திறந்தவன். முற்றம் திறந்தவரா? அப்படின்னா என்னென்ன? இது தெரியாதா? காட்டேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்தவரா? ஏய், ஒசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிருவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க் ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்கவும் இடம் இல்ல. இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமார் சாமி, எங்க முதலாளி ஒரு கிரேன், ஒரு குறக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன் திரும்பி வராம இருக்கணும் அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. நான் தான் மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது புள்ளி சொல்லி வைங்க. வச்சிருங்களா? ரொம்ப நன்றி உள்ள உலகம்டா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூனியங்கிறது பயங்கரமானது. அதை வச்சன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி 1 மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி 1 மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம். சத்தம் 4 சத்தம். அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ராத்திரிக்கு வந்து உடுக்கடிக்கிறேன். இது என்னங்குது? இது ட்ரிபிள் பை சிரட். அதாவது லோக்கல் சிரட் உடம்பு கொத்து வராது, அதனால ஃபாரின் சிரட் குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.